ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதோ அந்த மர்மம் கலந்த அழகான காதல் கதையோட மீதி பகுதி. அந்த சதுப்பு நிலம் ஒரு பறவையின் மூலமாக கையாவை திரும்பவும் கவலையிலேருந்து மீண்டு வருவதற்கு உதவி பண்ணுது. இதோட ஸ்டேட் அவளை விட்டு போய் 5 வருஷம் ஆகுது. கோர்ட்டில் ஷெரீப் ஜாக்சன் பாடி பக்கத்துலேயும் அந்த வாட்ச் டவர்லேயும் கொலை பண்ணவங்க தடையத்தை அழைச்சிருக்கணும்னு சொல்கிறான். டாம் அதுக்கு பதிலாக சேஸ் ஆண்ட்ரிஸ் வாட்ச் டவர் வரும்போது லோ டைட், அதுக்கப்புறம் ஹை டைட் வந்து எல்லாமே அழிஞ்சு போயிருக்கு. இன்னொரு விஷயம், வாட்ச் டவர் மேலே அந்த ஜாலி கயட்டப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்கீங்க. ஆனால் நீங்களே 1 வருஷத்துக்கு முன்னாடி அது திறந்திருக்கிறது ஆபத்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க சொல்லி வனத்துறைக்கு கோரிக்கை அனுப்பியிருக்கீங்க. அதோட நகலை ஜட்ஜ் கிட்ட கொடுக்கிறார். அதை ஷெரீப் ஜாக்சனும் ஒத்துக்கிறார். கையா சேஸ் ஆண்ட்ரூஸ் அவன் ஃப்ரெண்ட்ஸோட விளையாடிட்டு இருக்கும் பார்க்கிறா. அவனும் அவளை பார்த்த உடனே அவளை பிக்னிக்கு சண்டே வரியான்னு கூப்பிடுறான். இவளும் ஒத்துக்கிறா. அந்த சதுப்பு நிலத்தை முழுவதும் சரி பண்ணி ஹோட்டல் கட்டுறதுக்கு டெவலப்பர்ஸ் அந்த இடத்தைய அளவெடுத்துட்டு இருக்காங்க. அப்போ அவ வீட்டையும் ஒருத்தன் போட்டோ எடுக்கிறத பாக்குறான். இவ அந்த வீடை தன்னோடதுன்னு தகுந்த டாக்குமெண்ட்ஸோட நிரூபிக்கணும். அதை தவிர ஏதாவது வரி பாக்கி இருந்ததுன்னா அதை கட்டணும், இல்லைன்னா அந்த டெவலப்பர்ஸ் இவ வீட்டை ஈஸியா எடுத்துக்க முடியும். உடனடியா அங்க இருக்கிற ஆபீஸ்ல செக் பண்ணா தாத்தாவோட பேர்ல இருக்கிறத தெரிஞ்சுக்கிறா. இவ அதுக்கு தகுந்த வரியை கட்டிட்டா வீடு அவ கையில தங்கும்னு தெரிய வருது. அதற்கு நிறைய பணம் தேவைப்பட்டதால டேட் கொடுத்த அந்த பப்ளிஷரோட லிஸ்ட் ஞாபகம் வர அதை தேடி எடுத்து அத்தனை பேருக்கும் அவளோட டிராயிங்ஸ் அனுப்பி விடுறா. சண்டே பிளான் பண்ணபடி சேஸ் ஆண்ட்ரூஸ் கூட பிக்னிக் போறா. அங்க சேஸ் ஆண்ட்ரூஸ் கொஞ்சம் அவசரப்பட்டு அத்திமீறி நடந்துறான். கையா நீ நினைக்கிற மாதிரி கிடையாதுன்னு தள்ளி போன உடனே, சரி சரி மன்னிச்சிரு, இங்க இருந்து நடந்து போறது தூரம், எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடு, உன்னை கொண்டு போய் விடுறேன்னு சொல்றான். சரின்னு அவன் கூட போக அவன் நேரா வீட்டுக்கு போகாம அங்க இருக்கிற ஒரு வாட்ச் டவருக்கு அழைச்சிட்டு போறான். வாட்ச் டவர் மேல பயந்துட்டே போனாலும் சதுப்பு நிலை முழுவதும் தெரிய பரவசமா பார்த்துட்டே இருக்கான். சேஸ் ஆண்ட்ரூஸ் அங்க எங்கேயே தானே உன் வீடு இருக்கு, என்ன உன் வீட்டுக்கு அழைச்சிட்டு போன்னு கேட்கறான். அதுக்கு வேண்டா வருப்பா அவனை அழைச்சிட்டு போறான். அவ வீட்டை விருந்தாளிய கூப்பிடுற அளவுக்கு வச்சு இல்லைன்னு சொல்றான். அப்படியும் பரவாயில்ல, நேராக உள்ளுக்குள்ளே எல்லாருமே சுற்றி பார்க்குறான். கையா என்கிட்ட உனக்கு என்ன தான் வேணும்னு கேட்கும்போது, இங்கே பசங்களே இருக்கிறதுக்கு பயப்படுவாங்க, நீ தனியாக இருக்கிறது பெரிய விஷயம், நீ அப்படி இப்படின்னு சக்கரையாக பேசி அவன் மேலே திரும்பவும் ஒரு நம்பிக்கை ஏற்படுத்திடுறான். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்காங்க. டவுனுக்குள்ளே போகும்போது மட்டும் வதந்தி ஏதாவது பரவிட போதுன்னு கையா சேஸை அவாய்ட் பண்ணுவா. கோர்ட்டில் சேஸ் ஆண்ட்ரூஸ் உடையிலிருந்து சிவப்பு நூலை பற்றி கேள்வி வரும்போது டாம் ரெண்டு பேரும் பழகின சமயத்தில் எப்போ வேணால் கையா வீட்டிலிருந்து அந்த நூல் அவன் கேப்பில் இருந்திருக்கலாம், இறந்த அன்னைக்கு தான் அந்த நூல் உடையில இருந்திருக்கணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொல்லி அந்த வாதத்தை உடைச்சிடுறாரு. கையாவுக்கும் சேஸுக்கும் மன உறவு பலமாகி கையா அவனுக்காக ஒரு கிளிஞ்சல் நெக்லஸை செய்து வச்சிருக்கிறா. ஒரு நாள் பதிப்பாளர்கிட்ட இருந்து அவ புத்தகத்தை வெளியிடுறதுல ஆர்வமாக இருக்கிறதா செய்தி கிடைக்குது. சேஸும் தனக்கு வேலையில் பதவி உயர்வு கிடைச்சிருக்குன்னு அதனால விருந்துக்கு வான்னு கூப்பிடுறோம். அந்த சமயத்தில் அவளை கல்யாணம் பண்ணிக்கும் போது ஒரு நல்ல வீடு அவளுக்காக வாங்கி தரதாகவும் சொல்றோம். அது அவளுக்கு நம்ப முடியாத செய்தியா இருந்தாலும் தன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னது அவளுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. அந்த சமயத்தில் அப்படியே ஒரு பொருள் வாங்குறதுக்கு அடுத்த டவுன் வரைக்கும் போறேன், நீ என் கூட வாயன்னு கூப்பிடுறான். முதல்ல கொஞ்சம் தயங்கினாலும் கையா அவன் கூட நம்பி போறான். அங்க போன உடனே ரூம் எடுக்கிறான். சேஸ் இந்த சமயத்தை சரியா பயன்படுத்தி அவகிட்ட உறவு வச்சுக்கிறான். கையாவுக்கு அதுல பெரிய உடன்பாடு இல்லை, அதுக்கு மேல அவளுக்கு இது முதல் தடவையும் கூட. அவளுக்கு அதுல இருக்கக்கூடிய ஒரு காதலும் அனுபவம் அவளுக்கு கிடைக்கல. ஆனா சேஸுக்கு அவனோட வேலை முடிஞ்சது. கையாவுக்கு தன்னை யூஸ் பண்ணிட்டான்னு புரிஞ்சும் அது வெளியில காட்டிக்கொள்ளல. ஜே சிவ அந்த அளவுக்கு மகிழ்ச்சியா இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு மேல இன்னும் ஆசை வார்த்தைகளை சொல்லி அவளை சகஜ நிலைக்கு கொண்டு வரான். கை அவனுக்காக தான் செய்த கிழிஞ்சல மாலையா மாட்டி விடுறான். இப்ப கோர்ட் ரூம்ல சேஸோட அம்மா சாட்சிக்கு வரும்போது அன்னைக்கு டின்னர் சாப்பிடும் போது கூட அந்த கிழிஞ்சல் மாலை அவன் கழுத்துல இருந்ததை பார்த்தேன், ஆனா இருந்த போது அது அவன் கழுத்துல இல்ல. அந்த கிழிஞ்சல் மாலைய எப்பவுமே அவன் கைட்டினதே இல்லை. அப்போ யார் கொலை பண்ணாங்களோ அவங்க தான் அதை திருப்பி எடுத்துருக்கணும்னு சொல்றான். அப்போ வக்கீல் அவங்க ரெண்டு பேரும் காதலிச்சிருந்தாங்களான்னு கேட்க, திருட்டுத்தனமா வெளியே போகும்போது தெரியும், ஒரு நாள் பிடிச்சு கேட்கும் போது ஒத்துக்கிட்டான், ஆனா அவகிட்ட இருந்து விலகிட்டேன்னு சொன்னான். அப்ப அவன் கிடைக்கலன்னு அவ தான் அவனை கொண்டுட்டு இருக்கா, கொண்டுட்டு அந்த அசிங்கமான நெக்லஸை திருப்பி எடுத்துட்டு போயிருக்கான்னு கத்துறா. அப்ப டாம், அம்மா உங்க பையன் தவறி போனதற்கு நான் ரொம்ப வருத்தப்படுறேன், ஆனா உங்களுக்கு தெரியும் போலீஸ் கையா விட்ட தலைகீழா தேடியும் அந்த நெக்லஸ் கிடைக்கலன்னு, அதுக்கு ஆமான்னு ஒத்துக்கிறா. இந்த வாதமும் அந்த தரப்பிலிருந்து தோத்து போறது. 5 வருஷம் கழிச்சு டேட் அவளை பார்க்க வரும்போது சேஸ் கூட நெருக்கமா இருக்கிறத பார்த்துட்டு அப்படியே போயிடுறான். அதுக்கப்புறம் டேட் கையா கொடுத்த சிவப்பு கலர் குள்ளாவை போட்டுட்டு மேபிள் கடைக்கு முன்னாடி போகும்போது சேஸ் கையாவை தவறா பேசும்போது கோபம் வந்து அவன் கூட சண்டைக்கு போறான். அப்போ மேபிளோட புருஷன் ஜம்பின் நடுவில் வந்து தடுத்துறாரு. டேட் அன்னைக்கு நைட்டே கையா வீட்டுக்கு போறான். அவன் ரொம்ப கோபமா கல்லால் அடிச்சு உன்னை நான் பார்க்கவே விரும்பலன்னு சொல்றான். டேட் அப்போ சேஸை பத்தி சொல்ல வந்தேன், அவன் உனக்கு சரியானவன் இல்லைன்னு சொல்றான். அதுக்கு நீ தான் என்னை விட்டுட்டு போன, நீ இருக்கியா இல்லைன்னு ஒரு லெட்டர் கூட எனக்கு போடல, ப்ராமிஸ் பண்ண மாதிரி வரவே இல்லை, அப்படியே காணாம போயிட்டேன். டேட் ஆமா தப்பு தான், அதுக்காக என்னை மன்னிச்சிரு, நான் எவ்வளவு தூரம் உன்னை காயப்படுத்திருக்கேன்னு தெரியும், அதனால உன் மூஞ்சில என்னால முழிக்க முடியல, நீயா மற்ற விஷயமானு பார்க்கும்போது என்னுடைய படிப்பு காலேஜ் வேலை எல்லாம் பெருசாப்பட்டது, நீ இந்த சதுப்பு நிலத்தை விட்டு வரமாட்டேன், ஆனா எல்லாமே இருந்தும் நீ இல்லாத வாழ்க்கை ஒண்ணுமே இல்லைன்னு இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன், நான் எவ்வளவு பெரிய தப்பு செய்திருக்கேன்னு தெரியுதுன்னு பழையபடி ஒரு இறகு எடுத்து அவகிட்ட கொடுக்குறான். அவளும் கொஞ்சம் மனம் இறங்கி அந்த இறகை வாங்கிக்கிறா. டேட் ஏதாவது ஒரு வகையில என்ன மன்னிக்க முடியுமான்னு கேட்கறான். அது எப்படின்னு எனக்கு தெரியலன்னு கையா சொல்றான்.
சொல்றா. கயா ஒரு நாள் டவுனுக்கு வரும்போது சேஸ் ஆண்ட்ரூஸை பாக்குறா. இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சேஸ் கேட்க, ரெண்டு பேரும் செலிப்ரேட் பண்றதுக்கு மதிப்பாளர்கிட்ட இருந்து எனக்கு ஒரு நல்ல செய்தி வந்திருக்குன்னு சொல்றா. அப்போ அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்க வந்து சேர, அதுல ஒருத்தி சேஸை தான் கல்யாணம் பண்ணிக்க போறவன்னு சொல்றான். இதை கேட்டு அவ ஷாக் ஆகி அவளுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அப்ப சேஸ் அங்கிருந்து நான் வரேன்னு விலகி போறான். கயாவுக்கு அப்பதான் புரிய வருது, சேஸ் ஆரம்பத்திலிருந்து பழகினதெல்லாம் அவ உடம்புக்காக தான். கதறி அடறா, திரும்பவும் தன் வாழ்க்கை தனிமையில தான் கழிய போறதுன்னு நினைச்சு கவலைப்படுறா. சேஸ் பின்னாடியே வரான், ஆனா இவ மறைஞ்சுக்கிறான். சேஸ் நான் உனக்கு புரிய வைக்கிறேன், நீ இங்கதான் இருக்கிற, வெளியில வான்னு சொல்றான். அப்பவும் வராதனால ஆத்திரத்துல வீட்டுல இருக்க பொருளை தள்ளிட்டு போயிடுறான். அவன் போன அப்புறம் அழுதிட்டு வேகமா ஓடி போய் இயலாமல கத்தி அப்படியே விழுந்து கிடக்குறா. கடைசியில மனசை தேத்திக்கிறா. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல அவ புக் பப்ளிஷ் ஆகுது, அதுக்கு அட்வான்ஸ் பண்ண வருது, அதுக்கப்புறம் விற்க விற்க அதோட ராயல்ட்டியும் வரும்னு பதிப்பாளர் லெட்டர் போட்டிருக்காரு. அந்த பணத்தை வச்சு வீட்டு வரியெல்லாம் கட்டி முடிச்சிடுறா. அதனால அவளுக்கு 310 ஏக்கர் இடமும் ஓக் மர காடும் கடற்கரையும் கிடைக்குது. கையோட புக்கை பார்த்து அவன் மேல பாசமா இருந்த அண்ணன் ஜோடி அவளை பார்க்க வரான். இப்ப அவன் பக்கத்து ஊர்ல போலீஸ்காரனா வேலை செய்துட்டு இருக்கான். அவன் கூட பிறந்தவங்க எங்க போனாங்கன்னு தெரியல, ஆனா தன்னோட அம்மா இறந்து போயிட்டான்னு மட்டும் தெரிய வருது. அம்மா கூட பிறந்தவ எப்படியோ என்ன ஆர்மியில கண்டுபிடிச்சு என்ன நடந்ததுன்னு சொன்னா, அப்பா அடிச்ச உடனே அம்மா அவ பெட்டியோட அவ வீட்டுக்கு தான் போயிருக்கா. அப்பா அடிச்சதுல ஏதோ ஆகி ரொம்ப நாளா அவளுக்கு ஏதோ ஞாபகம் வரல. கடைசியில ஒரு வருஷம் கழிச்சு தனக்கு குழந்தைகள் இருப்பது ஞாபகம் வந்து அவளை வச்சு குழந்தைங்களை நான் வந்து அழைச்சிக்கிறேன்னு அப்பாவுக்கு லெட்டர் எழுதியிருக்கா. அதுக்கு நம்ம அப்பா, நீ திரும்பவும் எங்களை வந்து காண்டாக்ட் பண்ணினா உன்னை அடிச்சு துவைச்சிருவேன்னு சொல்லியிருக்காரு. நம்மளை காப்பாத்துறதுக்கு லீகல் ஃபீஸ் எல்லாம் சேர்த்து வச்சிருந்தா, ஆனா அப்ப நோய் வந்து அவ இறந்துட்டான்னு சொல்றான். கையா அம்மா ஒரு நாள் வருவான்னு இவ்வளவு நாளா காத்திருந்தேன்னு சொல்றா. ஜோடி, நீ யாருமே இல்லாம இவ்வளவு நாளா தனியா இருந்து கஷ்டப்பட்டுட்ட, அந்த விஷயத்தை நான் திருப்பி கொடுக்க முடியாது, ஆனா எனக்கு நீ எப்படி இருக்கிறது ரொம்ப சந்தோஷம், நான் அடிக்கடி வந்து உன்னை பாக்குறேன்னு சொல்லிட்டு கிளம்புறான். கையா மேபிள் ஸ்டோர்ல விற்பனைக்கு ஒரு புக்கை வச்சுட்டு டேட்டுக்கு ஒரு புக்கை கவர் போட்டு அவங்க கிட்ட கொடுக்க சொல்லிட்டு கிளம்பும் போது சேஸ் ஆண்ட்ரூஸ் தன் ஃப்ரெண்ட்ஸோட உள்ள வரதை பார்த்து அவன் அவாய்ட் பண்ணிட்டு வெளியே போகும்போது சேஸ் இவகிட்ட பேசணும்னு கையை பிடிக்கிறான். அவன் கையை உதறிட்டு என் பின்னாடி வராதுன்னு சொல்லிட்டு போயிடுறான். அப்ப ஃப்ரெண்ட்ஸ் அவனை கிண்டல் பண்ண அது அவன் ஈகோவை பாதிக்க நேரா கையா இருக்க இடத்துக்கு போய் திரும்பவும் ஸ்வீட்டா பேசி அவளை ஏமாத்த பாக்குறான். அது நடக்கலன்னு தெரிஞ்ச உடனே அவளை அடிக்கிறான். இவ்வளவும் திருப்பி அடிக்கிறா. அப்ப அவன் அவ முகத்திலே ஒரு குத்து விட கதி கலங்கி கீழே விழறான். அந்த சமயத்துல அவளை ரேப் பண்ண பாக்குறான். கையா சுதாரிச்சுட்டு அவன் பிடிய விடுற வரைக்கும் கல்லால் அடிச்சுட்டு என் பின்னாடி வந்தேன்னா உன்னை கொண்டுடுவேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறான். அதை ஒரு மீன் பிடிக்கிற பார்த்துட்டு கோர்ட்ல அதை சொல்றான். அது அவளுக்கு பாதகமா போயிடுது. சேஸ் ஆண்ட்ரூஸ் கிட்ட வழியை உணரும் போது தான் தன்னோட அம்மா ஏன் தன் அப்பா விட்டு போனாள்னு புரிஞ்சுக்கிறா. சேஸ் திரும்ப வந்து நம்ம தாக்க போறோம்னு பயந்துகிட்டு வீட்டுக்கு போகாம வெளியிலேயே மறைஞ்சிருக்கா. சேஸும் விடாம எல்லா இடத்துலயும் தேடிட்டே இருக்கான். அப்பா சேஸ் மாதிரி ஆம்பளைங்க கடைசியில் அவங்க தான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்கன்ற விஷயத்தை புரிஞ்சுக்கிறா. கொஞ்ச நாள் கழித்து வீட்டுக்கு போனால் சேஸ் வீட்டையே கலைச்சி தலைகீழாக போட்டிருக்கோம். தனியாக இருக்கிறது ஒரு விஷயம்னா பயத்தில் இருக்கிறது ரொம்ப கொடுமையான விஷயம்னு நினைக்கிறா. அதே சமயத்தில் தனக்கு அடுத்த அடி எப்போ விழுன்னு பயத்தில் நம்ம வாழக்கூடாதுன்னு முடிவு பண்ணுறா. டேட் ஒரு நாள் நைட் அவளை செக் பண்ண வரும்போது அவன் முகத்தில் இருந்த காயத்தை பார்த்து ஆத்திரம் அடைகிறான். கயா அவனை இந்த விஷயத்துலேருந்து விலகி இருக்க சொல்கிறான். அடுத்த வாரம் பதிப்பாளர் அடுத்த புக்கை பற்றி பேசுகிறதுக்கு கூப்பிட்டதுனால நான் அவர் இடத்துக்கு போகணும்னு அவன்கிட்ட சொல்கிறான். டேட், நீ அங்கேயே போய் தங்கேன்னு கேட்டுக்கிறான். பஸ்ஸோட ஷெடியூலில் மேபர் ஹஸ்பண்ட் கிட்ட வாங்கிக்கோன்னு சொல்றான். அப்படியே குளிருக்கு இதை போட்டுக்கோன்னு அவன் போட்டு இருந்த தொப்பியை கொடுக்குறான். ஆனால் அதை வாங்காம மறுத்துடுறான். கோர்ட்ல அவன் அண்ணன் மேபிள்ஸும் அவன் புருஷன் ஜம்பினும் அவளை சப்போர்ட் பண்றதுக்காக வராங்க. கூட டேட்டும் வரான். பேக்கர் கடை ஓனர் மிஸ் பிரைஸ் சாட்சி குண்ட்ல தான் கையாவை 9 மணிக்கு பஸ் ஏறத பார்த்தேன்னு சொல்றான். எப்படி அவ்வளவு கரெக்டா சொல்றீங்கன்னு கேட்டதுக்கு அவன் அன்னைக்கு ரொம்ப பளிச்சுன்னு ரெஸ்ட் பண்ணிட்டு இருந்தா, அந்த மாதிரி நான் முன்னாடி பார்த்ததே இல்லைன்னு சொல்றான். அப்போ எதிர்வைக்கில், சரி உங்க கடை நைட் 1:30 வரைக்கும் திறந்திருக்குமான்னு கேட்கறான். அதுக்கு இல்லைன்னு சொல்றான். அப்போ நீங்க கடைசி பஸ்ல யார் இறங்கியிருந்தாலும் தெரியாது, அதே மாதிரி காலையில முதல் பஸ்ல யார் ஏறி போறதுன்னு தெரியாது இல்லையான்னு கேட்கிறான். ஆமான்னு அவ சொல்றான். அடுத்தது கையாவோட புக் பப்ளிஷர் ஃபாஸ்டர் கேள்வி கேட்கிறாங்க. அவரு தான் அவ கூட 7 மணிக்கு டின்னர் சாப்பிட்டதாகவும், அதே சமயத்துல கையா ரொம்ப மென்மையானவர் புத்திசாலியும் கூட, அவங்க தனிமை விரும்பியா இருக்கலாம் ஆனா ஒரு திறமையான இயற்கை ஆர்வலர்னு சொல்றாரு. அந்த டின்னர் மீட்டிங் 2 அல்லது 3 மணி நேரம் மேல போயிருக்கும். அந்த டின்னர் முடிஞ்ச உடனே அவங்களோட சின்ன ஹோட்டல் போதும்னு அங்க தங்கிட்டாங்க. காலையில கையாவை பார்க்கும் போது ரொம்ப தெளிவாகவும் பிரைட்டாகவும் இருந்தாங்கன்னு சொல்றாரு. எதிர்வைக்கில் பஸ் ஸ்டாண்டுக்கு அவங்க தங்கின ஹோட்டல் பக்கமா இல்ல நீங்க தங்கின ஹோட்டல் பக்கமானு கேட்கும்போது, இல்ல அவங்க தங்கின ஹோட்டல் பக்கத்துல தான் பஸ் ஸ்டாண்ட் இருக்குன்னு சொல்றாரு. டாம் கையா கிட்ட, நீயே உன்னோட விளக்கத்தை கொடுத்தேன்னா மக்கள் புரிஞ்சுப்பாங்கன்னு சொல்லும் போது, இல்ல அந்த மக்கள் என்னைக்குமே என்னை புரிஞ்சுக்கிட்டது கிடையாது, என்னை அவங்க வெறுத்தாங்க அடிச்சாங்க அப்படியே விட்டுட்டாங்க, அதனால நான் எனக்காக அவங்க கிட்ட கெஞ்ச மாட்டேன்னு சொல்றான். அதே சமயத்துல நீங்க என்கிட்ட சின்ன வயசுலேருந்து அன்பா இருந்தீங்க, அதை நான் என்னைக்கும் மறக்கலன்னு சொல்றான். எதிர்வைக்கில் சேஸோட வாழ்க்கை ஒரு பாதிக்கப்பட்ட காதலினால சின்ன வயசுலயே முடிஞ்சு போச்சு. கையா சேஸை கொண்டுடுவேன்னு மிரட்டினதுக்கு ஃபிட்னஸ் இருக்கு, இவங்க ரெண்டு பேரும் உறவில் இருந்ததுக்கு அந்த சிவப்பு ஸ்வெட்
கட்ட கயிறு எவிடன்ஸாக இருக்குது. அதே சமயம் அந்த கிழிஞ்ச நெக்லஸ் எடுக்கிறதுக்கு கொலை செய்தவர்களை தவிர வேறு யாருக்கு காரணம் இருக்க முடியும். அதனால் கையாவுக்கு அதிகபட்ச தண்டனை கொடுக்கணும்னு தன்னோட வாதத்தை முடிக்கிறான். தாம் இரவு வாக்கிங் போகும்போது அடுத்த நாள் தன்னோட வாதத்தை எப்படி வைக்கலாம்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது டேட்டை பார்க்குறாரு. அப்போது இந்த டேட்டு தான் அந்த கொலையை பண்ணியிருக்கானா, இவனை காப்பாற்ற தான் கையா பேசாமல் இருக்கிறாளான்னு நினைக்கிறார். அடுத்த நாள் டாம் தன்னோட வாதத்தை முன்வைக்கிறாரு. நான் இந்த ஊரில் தான் என்னோட முழு வாழ்க்கையும் வாழ்ந்திருக்கிறேன். இந்த மார்ஷ்கேலை பற்றி பல விதமான கதைகள் நானும் கேட்டிருக்கேன். அவன் மனுஷனுக்கும் குரங்குக்கும் பிறந்தவ, இருட்டில் கண்ணு ஜொலிக்கும், இப்படி எல்லாம் இதோ நம்ம முன்னாடி உட்கார்ந்துருக்கிற இந்த பெண்ணை பற்றி பல பேர் பலவிதமாக பேசியிருக்காங்க. சின்ன வயசுலேயே அவளோட குடும்பம் தனியாக விட்டுட்டு போயிட்டாங்க. 6 வயசுலேருந்து இதே ஊரில் தனியாக வாழ்ந்துருக்கா. அவளுக்கு ஏதோ இந்த ஜம்பினும் மேபிள்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் உதவி பண்ணியிருக்காங்க. அவன் கூட பழகின ஒரே காரணத்துக்காக தான் இந்த கோர்ட் ரூமில் உட்கார்ந்துருக்கா. யாரான அன்பாக இருக்க மாட்டான்னு நினச்சி தான் சேசிக்கிட்ட பழகிருக்கா. அவளுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான அலிபி இருந்தோம். எதிர்வைக்கிற என்ன சொல்ல வராருன்னா, கயா கொலை நடந்த அன்னைக்கு கடைசி பஸ்ஸை பிடிச்சி இங்கே வந்து 1 மணி நேரத்தில் சேசை தேடி கண்டுபிடிச்சி அவனை மயக்கி வாஸ்டவருக்கு அழைச்சிட்டு போய் அங்கே அவனை கொலை பண்ணி தடைங்களை எல்லாம் அழிச்சிட்டு திரும்பவும் 2:30 மணிக்கு அதாவது 1 மணி நேரத்துக்குள்ள பஸ்ஸை பிடிச்சி அந்த ஊருக்கு போய் காலையில் எதுவுமே நடக்காத மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அந்த புத்தக வெளியேற்றார்கள பார்த்துருக்கதா சொல்கிறாரு. பஸ்ஸில் போகும்போது கூட அந்த டிரைவருக்கு கூட இவ்வளோ அடையாளம் தெரியாதபடி மாறு வேஷத்தில் இருந்திருக்காருன்னு சொல்கிறாரு. இது வரைக்கும் நம்ம பல கதையில் கேட்டிருக்கோம், அதை நம்பியும் இருக்கும். ஆனால் இந்த பொண்ணு நம்மால் விளக்கப்பட்டு தனியாக எப்படியோ வாழ்ந்து இப்போ இங்கே இருக்கா. இவளுக்கும் அந்த கொலைக்கும் சம்மந்தமே கிடையாது. நீங்கள் தான் முடிவு பண்ணணும், ஆனால் அதில் உண்மை இருந்தால் மட்டும் பண்ணுங்கள். அதுக்கு இதுதான் நேரம்னு சொல்லிட்டு தன்னோட வாதத்தை முடிக்கிறார். இடைவேளையின் போது டாம், நம்ம வாதத்தை முன் வச்சிட்டோம், ஆனால் மக்கள் எல்லாம் கையா மேலே ஏதோ வெறுப்பாகவே இருக்காங்க. எது வந்தாலும் நம்ம அந்த முடிவை ஏற்றுக்கணும்னு டேட்டுக்கிட்டையும் கையாவோட அண்ணன் கிட்டையும் சொல்கிறார். ஜட்மெண்ட் வருது. ஜூரஸ் ஒரு மனதாக முடிவு பண்ணி அவளை குற்றமாற்றுவான்னு சொல்லியிருக்கிறத சொல்லி அவளை விடுதலை செய்கிறாங்க. டாம் ரொம்ப சந்தோஷப்படுகிறார். கையாவை சேர்ந்தவங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அந்த பப்ளிஷர் இதெல்லாம் மறந்துடு, அடுத்த புக்கை பற்றி நான் பேசலாம்னு சொல்லிட்டு போகிறார். கையா எல்லாருக்கும் நன்றி சொல்கிறா. இந்த விஷயத்துக்கு அப்புறமா கையாவோட வாழ்க்கை மெதுவாக சகஜ நிலைமைக்கு திரும்புது. அப்போது அவள் வாழ்க்கையில் தான் விரும்பினது டேட்டு மட்டும்தான் புரிஞ்சுக்கிறாள். டேட் பார்க்காத போது அவங்களுக்கே உரிய சங்கீத பாஷையான அந்த இறகை அவன் படகுல வச்சுட்டு வந்துடுறா. டேட் அதை பார்த்து சந்தோஷப்பட்டு அவளை பார்க்க போகிறான். திரும்பவும் அவங்க பழக ஆரம்பித்து கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. கையா தொடர்ந்து எழுதிட்டு வரா. டேட் அவள் கூட எழுதுறதுக்கு உதவியாக இருக்கான். ஜோடி அண்ணனோட குடும்பமும் அப்பப்போ கையா வீட்டுக்கு வந்து போகிறாங்க. டேட்டும் கையாவும் அங்கேயே ரொம்ப காலமாக சந்தோஷமாக இருக்காங்க. ரெண்டு பேரும் வயதாகிறாங்க. கையாவோட கடைசி தருணத்தில் படகு எடுத்துகிட்டு போகும்போது அவருடைய இறந்து போன அம்மாவை பார்க்குறா. அவருடைய அந்த பக்கத்துக்கு கூப்பிடுற மாதிரி இருக்க அம்மாவோட பாசத்துக்காக இயங்கின கையாவோட குழந்தை மனசு சந்தோஷத்தில் இழறா. அப்படியே கடைசி மூச்சையும் விடுறா. அவருடைய படகு கரையில் ஒதுங்குது. வயதான டேட் வருத வச்சு ஓடி வந்து கையாவோட இறந்த உடலை பார்த்து கதறான். கொஞ்ச நாள் கழித்து டேட் கையாவோட உடமைகள்லாம் பல்கலைக்கழகத்தை கொடுக்கலாம்னு எடுத்து வைக்கும்போது தான் அவளை டைரியை பார்க்குறான். அதில் எப்படி ஒரு பறவை சரியான துணையை தேடுதோ அதே மாதிரி சரியான வாழ்க்கை துணையாக எனக்கு டேட் அமைஞ்சிருக்காருன்னு எழுதியிருக்கிறார். ஒரு பக்கத்தில் ஒவ்வொரு ஜந்துக்கும் தான் எப்படி உயிர் வாழணும்னு தெரியும். இயற்கையில் சில நேரங்களில் ஒரு இறை தப்பிக்கணும்னா தன்னை வேட்டையாடும் ஜந்துவை சாகடிச்சு ஆகணும்னு எழுதியிருக்கிற பக்கத்தில் சேஸ் ஆண்ட்ரூஸ் படத்தை வரைஞ்சிருக்கிறார். டேட்டுக்கு அதை பார்த்த உடனே முகம் மாறுது. அப்படி மேலும் திருப்பும் போது கடைசி பக்கத்து அட்டையில் மறைச்சு வைக்கப்பட்ட அந்த காணாமல் போன கிழிஞ்ச நெக்லஸ் கிடைக்குது. அதை எடுத்து பார்க்கும்போது இன்னும் ரத்தக்கரையோடு இருக்கிறத பார்க்குறோம். டேட்டுக்கு இப்போ உண்மை தெரிஞ்சும் தன்னோட மனைவியோட பேர் கெட்டு போகக்கூடாதுன்னு அந்த சதுப்பு நிலத்திலேயே அதை தூக்கி போட்டுறான். இந்த சதுப்பு நிலத்துக்கு மரணத்தை பற்றி எல்லாமே தெரியும். ஆனால் அதை ஒரு சோகமாகவோ இல்லை பாவமாகவோ வரையறுக்கிறது இல்லை. இப்போ கையா இல்லைனா கூட இந்த சதுப்பு நிலத்தில் எங்கேயோ அடர்ந்த வனப்பகுதிக்குள்ளே அந்த கிராடாட்ஸ் பாடுற இடத்துல இருக்கிறா. நண்பர்களே, இதோட இந்த கதை முடியுது. உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.